ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டி விலாக் தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மஸ்க் மெலான் மில்க் ஷேக் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களில் இதுவும் ஒரு முக்கியமான பழம், அதிக நீர் சத்து உள்ளது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மஸ்க் மெலானை கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். கட் ஆகிடுச்சு. வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு வெள்ளரி பழம் மாதிரியே தான் இருக்கும். சீட்ஸும் வெள்ளரி பழ சீட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். நமக்கு சீட்ஸ்லாம் தேவையில்லை, நம்ம சீட்ஸ்லாம் எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, இ, சி, அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டீனு, அப்புறம் பொட்டாசியம், மேங்கனீஸு, எல்லாம் நிறையா இருக்குது. உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பழம் இது. அதனால் சில பேருக்கு சூட்டுனால கண்ணெல்லாம் எரியும் பார்த்திங்களேன், அவங்களாம் வந்து இந்த பழத்தை அந்த எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கண்ணெரிச்சல்லாம் இருக்காது. நான் அப்படியே அந்த சதையெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அதை அப்படியே நான் வந்து ஒரு கிண்ணியில் மாற்றிக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப ஸ்கின் தோலை ஒட்டி நம்ம எடுக்கக்கூடாது, எடுத்தோம்னா பழம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணும், கொஞ்சம் இதை விட்டே எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தண்ணி சேர்க்காமல் நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வரேன். பழமே நீர் சத்து உள்ளது தான், அதனால் பழத்துலேயே நிறைய தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அரைஞ்சிருக்குன்னு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் ஒரு அரை லிட்டரு அளவுக்கு பசும்பால் ஊற்றுறேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பசும்பால் எடுத்திருக்கேன். அரை லிட்டரு அளவுக்கு பசும்பால் எடுத்து அதை நல்லா கைவிடாமல் அப்போ பொங்கி ஊற்றிடாமல் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க 1 ஸ்பூன் பால் பவுடரும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். கஸ்டர்ட் பவுடரை நான் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இந்த கலவையை வந்து நம்ம வந்து கொதிக்கிற பாலில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாலை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பால் பாலோட அந்த கலவை வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா கலக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறேன். போதுமான அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறேன். போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்வீட்டுக்காக சுகர் மற்றது எதுவும் நான் சேர்க்கலை. எனக்கு இந்த ஸ்வீட் போதும் அப்படிங்கிறதுனால நான் கண்டன்ஸ் மில்க்கும் அந்த மஸ்க் மெலானில் இருக்கிற ஸ்வீட்னஸ் மட்டும்தான் நான் இதுக்கு போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்குவோம். பால் நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது நம்ம வந்து அரைச்ச மஸ்க் மெலானை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்ட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இறக்கி வச்சுட்டோம்.
இறக்கி வச்சுட்டு ஆறின பிறகு நான் வந்து ஏற்கனவே ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜவ்வரிசியை நான் இதில் கலந்துக்கிறேன். அடுத்ததான் சப்ஜா சீட்ஸையும் சியா சீட்ஸையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கேன், அதை கலந்துக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வெயிலில் வந்து சூட்டை குறைக்கக்கூடியது, அதனால் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான டேஸ்டான மஸ்க் மெலான் மில்க் ஷேக் ரெடி. இது மில்க் ஷேக்னு சொல்லலாம், சர்பத்துன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு, நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். பாருங்கள் அந்த மஸ்க் மெலான் அந்த அதுவே வந்து அந்த சதை எடுத்தோம்ல அதுவே உங்களுக்கு ஒரு பவுல் மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் நான் அந்த மில்க் ஷேக்கை ஊற்றுறேன். சூப்பரான டேஸ்டான மஸ்க் மெலான் மில்க் ஷேக் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.